வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர் ஜே ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவண்யா அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு டாக்டர் கிட்ட பக்கவாதம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல திடீர் திடீர்னு நம்ம நிறைய பேர் திடீர்னு கை கால் விழுந்துருச்சு பக்கவாதம் வந்துருச்சு பக்கவாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸே இல்லாமல் சடனா நம்ம நிறைய பேருக்கு பார்த்திருக்கோம் ஸோ பக்கவாதம்னா என்ன அது எதனால ஏற்படுது அதை பத்தி சொல்லுங்க மேம் ஓகே இப்ப பக்கவாதம்னா என்ன அப்படின்னா இது எண்பது வகையான வாதத்துல ஒரு வகையான வாதம் பக்கவாதம் நம்மளோட பாடியில வந்து நம்மளுக்கு வாதம் வந்து தன்னிலையில் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியான அளவு நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு வாதம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நரம்புகள் மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகள் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அந்த பாதிப்புனால நம்மளுக்கு கை கால் வந்து செயலிழந்து போகுது இப்போ நம்மளுக்கு வலது பக்க மூளையில நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா இடது பக்க கை கால் செயலிழந்து போயிடும் அதே மாதிரி இடது பக்க மூளையில வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா வலது பக்க கை கால் அதே மாதிரி டோட்டலா வந்து ரைட் சைடு பாடி வந்து நம்மளுக்கு செயலிழந்து போக ஆரம்பிச்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு கை கால் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் அவங்களுக்கு வந்து கை கால் அவங்களுக்கு வந்து செயலிழந்து போக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு சைடுமே பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கால் மட்டும் ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு கை மட்டுமே பாதிப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் டுவெண்ட்டி பர்சன்ட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மாறுதல்களாக அந்த பாதிப்புகள் வந்து இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர்த்துக்கு எயிட்டி பர்சன்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பக்கவாதம்னால அஃபெக்ட் பண்ண பேஷண்ட்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு அஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு கை கால் அதே மாதிரி வாய் இழுத்துட்டு போவது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு வந்து காணப்படும் அதே மாதிரி ரைட் சைட் மூலையில் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து கை கால் எல்லாமே செயலினுந்து காணப்படும் இது வந்து எதனால நம்மளுக்கு வருது மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து இந்த பக்கவாதத்துக்கு வந்து இருக்காது சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வர்ற மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே ஆனால் இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் இருக்காது முக்கால்வாசி நிறைய பேர்த்துக்கு வந்து எதுவுமே தெரியாமல் திடீர்னு தான் வரும் இது வந்து எதனால் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூளையில் வந்து நம்மளுக்கு குழாய் நம்மளுக்கு ரத்தோட்டம் வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் நம்மளுக்கு இருக்கும் அந்த ரத்தோட்டத்தில் நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு அடைப்பு அந்த ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரத்த நாளங்கள் வந்து அதிகமான ப்ரெஷர்னால அதிகமான ஸ்ட்ரெஸ்னால அது வந்து வெடிச்சிரும் பஸ்ட் அவுட் ஆயிரும் அது வெடிச்சிருது அப்படின்னா அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகிடும் அந்த கிளாட் வந்து மற்றைய வெ வெசல்ஸ்குள்ளே போய் நம்மளுக்கு பிளாக்ஸை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த இடத்துலையே நம்மளுக்கு வந்து கிளாட் ஆகி நம்மளுக்கு ரத்தோட்டத்தை வந்து நம்மளுக்கு தடைப்படுத்த ஆரம்பிச்சிரும் இதனால நம்மளுக்கு பக்கவாதம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஃபார்க்ஷன்னால் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய் நம்மளுக்கு மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத் ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு குறைபாடு வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த குறைபாடு வந்து நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா மூளைக்கு போக ஆற்றி இருக்கு அந்த ரத்த நாளம் வந்து சுருங்கி காணப்படுறதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும் இல்லாட்டி அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிளாட் ஏற்கனவே கிளாட் ஆனது நகர்ந்து வந்து அது மூவ் ஆகி வந்து ஒரு இடத்துல பர்டிகுலரா ஸ்டாக்னன்ட் ஆகி ரத்த குழாய் வந்து அடைச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பக்கவாதம் ஏற்படும் உடம்புல வந்து கொழுப்பு சத்துக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுறதுனால அந்த கொழுப்புகள் நம்மளுக்கு வந்து ஏதாவது இரத்த நாளங்களில் நம்மளுக்கு அடைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு வந்து இந்த பக்கவாதம் நம்மளுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இந்த மாதிரி காரணங்கள்னால நம்மளுக்கு மு முக்கியமா நம்மளுக்கு வந்து லாட் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்பட்டு அதை தடைப்படுத்துறதுனாலயும் அதே மாதிரி ஓட்டம் ஆற்றி வந்து சுருங்கி அதனால் அதனால இந்த காரணங்கள்னால ரத்த ஓட்டம் நம்மளுக்கு சரியில்லாத காரணத்தினாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விசல்கள் குருதி சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆட்ரிஸ் வந்து எதாவது வெடிச்சிட்டாலோ பஸ்ட் அவுட் ஆகிட்டாலோ ஓவர் ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு வெடிச்சிட்டாலோ இல்லை அந்த ஆற்றி வந்து நம்மளுக்கு தடிமண் ஏற்பட்டு அதில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு இரு இல்லாததுனால நம்மளுக்கு இந்த பக்கவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பக்கவாதம் வந்து எதை தொடர்ந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அப்படின்னா க்ரானிக்காக வந்து ப்ரெஷர் வச்சிருக்கவங்க சுகர் வச்சிருக்கவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ப்ரெஷர் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர்த்துக்கு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு மேலே ப்ரெஷர் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வச்சுட்டே இருந்தாங்க சரியாக கவனிக்காமல் வச்சுட்ருக்காங்க ஒரு சில பேர்லாம் வந்து இரநூறு இரநூறு இரநூத்தி பத்து இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ப்ரெஷர் அப்படி ஓவர் ப்ரெஷராக இருக்கப்போ தான் உடனே நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஆட்ரி இந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் எல்லாமே நம்மளுக்கு பேர்ஸ்ட் அவுட் ஆகிடும் பேர்ஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தலையில் வந்து பிளட் கிளாட் ஹெமரேஜ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த ஹெமரேஜ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆர்ட்ரிஸு இந்த மாதிரி நரம்புகளை போட்டு நம்மளுக்கு வந்து அழுத்தம் ஏற்படுறதுனால அந்த மூளையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு பக்கவாதம் வந்துடுது அதே மாதிரி தான் சர்க்கரை வியாதினாலையும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கு சுகர் மாலிகூல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியான அளவில் ரத்தத்தில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் சுகர் ரேஞ்சஸ் வச்சிருப்பாங்க அப்போ அந்த குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளட் பிரைன் பேரியர் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அதை தாண்டி எந்த ஒரு கிருமிகளும் நம்மளுக்கு போகாது அப்படின்ற மாதிரி பிரெயினுக்கு வந்து நிறையா சேஃப்கார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பட் இந்த க்ளூக்கோஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகிற லெவலில் எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது அந்த க்ளூக்கோஸ் லெவல்ஸ் வந்து நம்ம மூளையோட செல்களையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும் அதில் ரத்தோட்டத்தையும் நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கப்பையும் நம்மளுக்கு வந்து ரத்த நாளங்கள் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பக்கவாதம் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போது அதிகமாக வந்து இந்த ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க வந்து கிரானிக்காக வந்து ப்ரெஷர் இருக்கவங்களும் அதே மாதிரி அதிக நாள் அதிகமான அளவு ப்ரெஷர் இருக்கவங்களும் அதே மாதிரி சர்க்கரை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல வாதம் தன்னுடைய அளவுல இருந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு வாத நாடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மாத்திரைகள் ரெண்டரை மாத்திரைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் நார்மலாக ஒரு மாத்திரை இருக்கக்கூடியது வந் வாதம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு போகுது அப்படின்னாலும் அதிகமாக நம்ம வந்து வாதம் வந்து சார்ந்த உணவுகள் வந்து ஜோ ரொம்ப ஜாஸ்தியான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் திடீர்னு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டு கை கால் வந்து நம்மளுக்கு வராமல் போயிடும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்னாலையும் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் நமக்கு ஏற்படும் இது வந்து நம்மளுக்கு ஒரு சைடு கை கால் எல்லாமே நம்மளுக்கு செயலிழக்க வச்சு நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கி நம்மளுக்கு வரதுனால இது வந்து நம்ம பக்கவாதம் பட்சவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த பக்கவாதம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா பேஷண்ட் வந்து என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு பாதிப்புகள் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டுது அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடு அஃபெக்ட் ஆகும் ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்ணு வந்து சரி வர நம்மளுக்கு மூட முடியாது அதே மாதிரி இமைகள் வந்து நம்மளால் வந்து சரியாக ஃப்ரீயாக நம்மளால் வந்து அசைக்க முடியாது வாய் வந்து நம்மளுக்கு அஃபெக்டட் சைடுக்கு ஆப்போசிட் சைடாக நம்மளுக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டு சென்சேஷன்ஸ் எல்லாம் ஒரு பேத்துக்கு ஒரு சில பேத்துக்கு சரி வராது பேச்சு குளறல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் ஒரு சில பேர்த்துக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பேச்சு வந்து சரியாக வராது ஒளறி ஒளரி பேச ஆரம்பிப்பாங்க நாக்கு வந்து சுழல ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி அதே மாதிரி சலைவரி செக்ரேஷன்ஸ் வந்து நல்லா அஃபெக்டட் சைடில் வந்து ரொம்ப ஒழுக ஆரம்பிக்கும் திடீர்னு வந்து எப்படி நம்ம வந்து அனிமல்ஸ்க்குலாம் எப்படி நம்மளுக்கு வந்து ஜொல்லு வந்து ரொம்ப வடியுதோ அதே மாதிரி நம்மளுக்கு சலைவர் செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாகவும் இருக்கும் அதுவும் நம்மளுக்கு வடிய ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி கை எல்லாமே நல்லா விரைக்க ஆரம்பிச்சிரும் கை வந்து தன்மை ஏற்பட ஏற்பட கை ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நார்மலாக நம்ம வந்து நீட்டி நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கை வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் தொடர்ந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு இழுத்துட்டு போய் போய் நம்மளுக்கு

ஒரு சில பேர்த்துக்கு கால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கால் வந்து மடக்க முடியாது முட்டியை வந்து மடக்க முடியாது பென் பண்ண முடியாது கீழே வந்து குனிய முடியாது அப்படி இருக்க அவங்களுடைய கெயிட்டே வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதனால் கால் வந்து ஒரு மாதிரி இப்படி வளைச்சு வளைச்சு இப்படி சாய்ச்சி சாய்ச்சி இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து முட்டி வந்து மடங்காததுனால இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி வச்சு கெயிட்லேயே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லெஃப்ட்டு மூட்டு லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் பெயின்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ரைட் சைடும் அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு எந்நேரமும் கை இப்படியே இருக்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு இந்த மூட்டுகள்ல இந்த சைட் காய்கள் எல்லாம் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது எல்லாமே பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்ட கூடிய பேஷன்ஸ் வந்து அன்றாட அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய உபாதைகள் ஒரு சில பேர்த்துக்கு கை நடுக்கம் வந்து இருக்கும் ஒரு டம்ளர் ஒரு சாப்பாடு வந்து வந்து எடுத்து சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துகளும் கொடுக்குறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வர்ம சிகிச்சையும் வந்து கொடுத்துட்டு வரோம் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பக்கவாதத்தை வந்து முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு நிறைய பேர் நடந்திருக்காங்க அதே மாதிரி கை கால் அசைக்க முடியாதவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு அசைச்சிருக்காங்க பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ள மருந்துகள் எடுக்கிறப்போ அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ரத்த கசிவுகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் இன்ஃபெக்ஷனால் ஏற்பட்டது அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க பழைய நிலவியக்கு மாற ஆரம்பிப்பாங்க தொடர்ந்து நம்ம ஷோட காலேஜ் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்ன வயசாகுது சார் உங்களுக்கு 42 முறை சரிங்க சார் என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க ஐயோ வணக்கம் எனக்கு வயிறு அல்சர் ரொம்ப நாளா வந்து வந்து அந்த ஆறு வருஷமா மாத்திரை சரி வயிறு ரொம்ப வந்து தொப்புள் பக்கம் இந்த ரொம்ப வலி

மாத்திர குடல் டாக்டர் தான் போய் பார்த்தேன் இடையில ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இங்கே சரி வலி வரப்ப மட்டும் மாத்திரை எடுப்பீங்க அதுக்கு பார்த்துட்டு ஜீரண கோளாறு சொல்லிட்டு வயிற்று அம்மி பார்த்துட்டு மாத்திரை கொடுத்தாங்க சரி ஓகே அது சாப்பிட்டு வந்து மோஷன் வந்து அப்படியே போக மாட்டேங்குது மதன வயிறுலாம் மதனுக்கு மரியாதை இருக்கு வயிறு எதனா சாப்பிடணும் அப்படின்னு பாரங்கள் மாரி அப்படியே பாரமா இருக்கிற மாரி இருக்குது வயிறு சரி

இப்போ நீங்கள் சிக்ஸ் இயர்ஸா இந்த மாதிரி கேஸ்ட்ரேட்டஸ் ப்ராப்ளம் வச்சுருக்கீங்க இல்லையா அல்சர் வச்சுருக்கீங்கல்ல கண்டிப்பாக அது ஒன் மந்த்ல நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் சரியா இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே புண்ணு வந்து இருக்கிறப்போ வந்து மற்ற மாத்திரைகள் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க வலி இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ மாத்திரைகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கிற அன்னைக்கு வலி வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியும் அதே மாதிரி எரிச்சல் அந்த மாதிரிலாம் எது இருந்தது அப்படின்னா அந்த அன்னைக்கு இல்லாத மாதிரி தெரியும் அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு டைஜஷன் வந்து உங்களுக்கு முழு அளவில் அவங்களுக்கு நடக்காது எதோ ஆனால் செரிமானம் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு சில நாள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஒரு சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வயிற்றுக்குள்ளே வந்து கல்லை கட்டி போட்ட மாதிரி நம்மளுக்கு மந்தமாக வந்து இருக்க மாதிரி தான் இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நெஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி அது இதுன்னு நம்ம குடிச்சு அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும் ஃபாஸ்டான டைஜஷன் வந்து நம்மளுக்கு இருக்காது இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் இருக்கும் இருக்கும் இது வயிற்றுக்குள்ள புண்ணு வந்து ஆறாம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் அந்த மாதிரி இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சிம்டம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாம பண்ணிவிடும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உபாதைகளை வந்து தெரியாம பண்ணிவிடும் வாமிட் வர மாதிரி இருந்தது அப்படின்னா வாமிட்டை வந்து நம்மளுக்கு அடக்கி கொடுக்கும் அதே மாதிரி வயிறு எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நரம்பை வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த வயிறு எரிச்சல் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு இருக்கும் வலி இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு நரம்பை வந்து நம்மளுக்கு மரத்து போக வைக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வலி வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் புண் அப்படியே தான் இருக்கும் அந்த புண்ணில் வந்து திரும்ப திரும்ப நம்ம சாப்பிடாமல் இருக்க போகிற டைமில் அதே மாதிரி நம்ம ஒன்று நம்ம வயிறு வந்து எம்டியாக இருக்க ஸ்டேஜ்லலாம் வந்து திடீர்னு நம்ம வெளியே கடைகள்லையோ இல்லை எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னாலோ நம்மளுக்கு வந்து அன்கண்டிஷ்னலாக வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும் அதனால நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் அந்த ஹெட்சியல் எல்லாமே நம்மளுக்கு வந்து உணவு இல்லாத டைமும் நம்மளுக்கு சுரந்து வர ஆரம்பிக்கும் அப்படி சுரந்து வர்றப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நார்மலாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் போது எந்த பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு வந்து ஏற்படுறது கிடையாது நார்மலாக இருக்கிறப்போ வந்து நார்மலாக இருக்கிறப்பையும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறப்பையும் ஏற்கனவே புண்ணு இருக்கவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல கூட கொஞ்சம் நம்மளுக்கு புண்ணாக்கி விட்டுரும் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஆசிட் ஒரு ஆசிட் மாதிரி மாதிரியான ஒரு இது வந்து புண்ணு மேலே திரும்ப திரும்ப நம்மளுக்கு படப்படா அந்த ஹீட்டான சப்ஸ்டன்ஸ் புண் மேலே திரும்ப படப்பட நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா புண்ணு வந்து ஆறாது ஃபர்தராக நம்மளுக்கு புண்ணாயிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தொலை விழுக ஆரம்பிச்சிடும் நம்ம வயிற்றுல வந்து சின்ன சின்னதாக ஓட்டைகள் வந்து விழுக ஆரம்பிச்சிடும் குழி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கிருமிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதில் வந்து மெயினாக வந்து ஒரு பாக்டீரியா வந்து வளரும் ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லி வளரும் அந்த பாக்டீரியா வந்து கேஸ்ட்ரேட்டை வந்து ரொம்ப சிவியர் பண்ணி விட்டுறோம் அப்புறம் பேஷண்ட்னால சுத்தமாக வந்து அவங்களால உணவு வந்து எடுத்துக்க முடியாது பசியின்மை வந்து ஏற்படும் பசி சுத்தமாக இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக சாப்பிடாதனால அப்படியே உடம்பு வந்து எடை வந்து ஒல்லி ஆயிட்டே போகும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் வயிறில் வந்து ஜீரணம் சரியாகாது ஆகாது மோஷன் சரியா போகாது இந்த மாதிரி வயிறு அடிச்சல் வயிறு வலி ஒரு மாதிரி ரொம்ப கிரானிக்கா இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாருமே வந்து வலினால முன்னாடி வந்து கூண் விழுக்க ஆரமிச்சிருவாங்க இப்படி ஒரு மாதிரி பெண்ட் ஆகி அவங்க வந்து முன்னாடி நோக்கி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெயின் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து சிவியராக ஒரு சில பேஷண்ட்க்கு வந்து பண்ணி விட்றோம் இந்த மாதிரி ஆறு வருஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம சரி பண்ணணும் இப்போ எங்களோடய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரானிக்காக இருக்கக்கூடிய அல்சரை வந்து கண்டிப்பாக குணப்படுத்திடலாம் அதே மாதிரி இதை திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சீரகம் மட்டும் எடுத்துக்கோங்க அதையும் பெருஞ்சீரகமும் எடுத்துக்கோங்க ஓமம் வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணுமே வந்து நீங்க ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் சீரகம் பெருஞ்சீரகம் ஓமம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டு நல்லா மூணையுமே வந்து தனித்தனியாக இலவருப்பாக நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மூணையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ஃபைன் பவுடராக கிடச்சிரும் அதை வந்து எடுத்து நீங்கள் தேனில் குழப்பையும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு ஒரு தடவை மதியம் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை மூணு வேலைக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புண்ணு வந்து வந்து ஆற ஆரம்பிக்கும் இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றவங்க வந்து கூடவே இதில் சேர்த்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸையும் நம்மளுக்கு வந்து நல்லா அராடிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அழிக்க ஆரம்பிச்சிடும் நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரபிளும் உங்களுக்கு இருக்காது நல்லா நார்மலாக ஆரம்பிச்சிரும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கண்டினியூஸாக மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு முழுமையா சரியாயிடும் வயிறில் இருக்கக்கூடிய புண்கள் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு வயிறில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா வாய் வரைக்கும் நம்மளுக்கு புண்ணு இருக்கும் அதே மாதிரி கீழேயும் நம்மளுக்கு வந்து வயிறு எரிச்சல் மோஷன் போகிறப்ப எரிச்சல் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆனஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த வெப்பம் வந்து நம்மளுக்கு காணப்படும் புண்ணு வந்து நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுக்கு வயிறு மட்டும்தான் நம்மளுக்கு புண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா வாயிலிருந்து நம்மளுக்கு புண் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய ஆனஸ் வரைக்கும் நம்மளுக்கு புண் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சின்ன சின்னதா உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு வெந்து காணப்படும் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்குலாம் நாக்குலாம் நீட்டினாங்க அப்படின்னா அச்சரம் மாதிரி நாவில் வந்து நல்லா பார்டர் கட்டின மாதிரி புண்ணு வந்து உருவாக ஆரம்பிக்கும் இது எல்லாமே அல்சரோட கம்ப்ளைண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் எங்களுடைய ஆஜர் ஹெர்பல் மருத்துவமனை விழுப்புரம் பக்கத்தில் விழுப்புரத்தில் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு பக்கத்தில் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து சார் கால் பண்றீங்க

இப்போ எவ்வளவு இருக்கு எவ்ளோ நூத்தி முப்பது மாத்திரை எடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க டெய்லி எடுத்துட்டு இருக்கீங்க சரி ஓகே இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்க மாத்திரைகள் வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பிரஷர் வந்து இரநூ இரநூறு அதுக்கு மேலே போகும் ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க ப்ரெஷருக்கு எடுக்கிறீங்களா அந்த மாத்திரைகள் அதை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா பேரோ ரிசெப்டாஸை வந்து நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிரும் அதனால அதை வந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிரும் அதனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு சடனாக உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு ட்ராப் ஆகிடும் ஆனால் உங்களோட நாடியை பாருங்க நாடியை வந்து பரிசோதி பார்க்குறப்போ சரியான ரத்த ஓட்டம் இருக்காது இருதயத்துக்கும் சரியான அளவு ரத்த ஓட்டம் இருக்காது நாடி வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு நாடி வந்து விட்டு விட்டு ஒரு சில பேர்த்துக்கு வரும் சரியான அளவு ரத்த ஓட்டம் எந்த உறுப்புகளுக்கும் வந்து சீராக பாயாது அதே மாதிரி நம்மளுக்கு நாலடைவுல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பேரரிசெப்டாஸை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கிறப்போ வந்து என்னாகும் அப்படின்னா தொடர்ந்து ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாத்திரையும் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் வந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அது இதுன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ப்ரெஷரை தொடர்ந்து அடுத்து சுகர் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரிலாம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து மாத்திரைகள் போட்டு கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது ஒன்ஸ் அந்த மாத்திரையை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உடனே பிரஷர் வந்து உங்களுக்கு ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிரும் ஏற்கனவே வந்த அளவுக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு அதுக்கு மேலேயும் தாண்டி வர ஆரம்பிச்சிடும் இந்த ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி நம்ம முழுமையா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதுனால நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் கொழுப்பு அடைச்சி நம்மளுக்கு வந்திருக்கா இரத்த நாளங்கள் ஏதாவது நம்மளுக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டு வந்திருக்கா இல்லை கிளாட் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகி வந்திருக்கா இல்லை வந்து நம்மளுக்கு அத்திரோஸ்கிளோசஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ரத்த நாளங்களுக்குள்ள நம்மளுக்கு கொழுப்பு மாதிரி நம்மளுக்கு படியும் அதனால நம்மளுக்கு வந்திருக்கா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆற்றை வந்து நம்மளுக்கு தடிமனாகி வந்திருக்கா இப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கொலஸ்ட்ராலை கரைக்கிற மாதிரி அந்த இரத்த நாளங்கள் தடிமனை வந்து நல்லா சரி பண்ணுற மாதிரி முறையான மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டா குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு அது மட்டும் இல்லாம பிற மாநிலங்கள்ல ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி கர்நாடகா எல்லா இடத்துலயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க நான் புதுக்கோட்டையில இருந்து கால் பண்றேன் என் பேர் ஸ்வேதா சரிங்கம்மா யாருக்காக கேட்கறது

புதுக்கோட்டையில எங்களுடைய மருத்துவமனை இருக்கு சரியா அங்க கூட நேர்ல போய் பார்க்கலாம் கண்டிப்பா சைனஸ் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணிடலாம் இப்ப எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில சைனோசைட்டிஸ் ஆஸ்மா இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல முறையில மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்கு இது வந்து மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கும் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சளியை ஃபுல்லா நம்மளுக்கு வெளியேற்றி விடும் சளி வந்து மேலும் நம்மளுக்கு வந்து குடல்ல இருந்து நம்மளுக்கு உருவாகாம நம்மளுக்கு தடுக்கும் அந்த ஒரு ஹீட்டை பாடியில வந்து நேச்சுரலான ஹீட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அது வந்து நுரையீரல்லையும் நம்மளுக்கு வந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வருது சளி வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு நுரையீரலில் தேங்குறதுனாலையும் அதே மாதிரி நீர் மாதிரி நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு தலைப்பகுதியில் அந்த கண்ணுக்கு கண்ணு குழிக்கு பின்னாடி கண்ணத்து குழிக்கு பின்னாடி தலைக்குள்ள வந்து ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள எல்லாம் நீர் தேக்கம் ஏற்படுறதுனால தான் இந்த காலையில எந்திரிச்சோன்னே குளிர்ந்த பட்டோனே இல்லாட்டி தண்ணிக்குள்ள விட்டோனே இல்லை ஏதாவது ஜில்லுன்னு ஏதாவது நம்ம குடிச்ச உடனே இல்லை நம்ம ஏதாவது டஸ்ட்டுக்குள்ளே போன உடனே டக்குன்னு நம்மளுக்கு வந்து அடுக்கடுக்காக நம்மளுக்கு தும்மல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு உடனே நம்மளுக்கு மூக்குல இருந்து அவங்களுக்கு நீர் வடிகிறது இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விடுறது இந்த சளி சைனசைட்டஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே ஏற்படுது அப்போ தேங்கிறதையும் நல்லா களைச்சி விட்டு நல்லா வெளியேற்றி விட்டு அது திரும்ப நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாதவாறு நம்மளுக்கு இந்த மூலிகை மருந்துகள் வந்து நல்லா நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு சாதாரணமாக வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளில் மிளகு திப்பிலி சுக்கு இதெல்லாமே வந்து சேரக்கூடியது தான் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணும் அந்த இப்போ சாதாரணமாக நீங்க வந்து திப்பிலி அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அதுல வந்து பெலிட்டோரின் அந்த மாதிரி நிறைய வேதிப்பொருள்கள் வந்து இருக்கும் அந்த வேதிப்பொருள்கள் ஒவ்வொன்றும் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணும் ஒவ்வொன்றும் வந்து இருபது ஆக்ஷன்ஸ் பண்ணும் ஒரு சில மூலிகைகள் வந்து பதினஞ்சு ஆக்ஷன்ஸ் பண்ணும் ஒரு சில மூலிகைகள் வந்து ஏழு எட்டு ஆக்ஷன்ஸ் பண்ணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்போ இது எல்லாமே வந்து நல்லா சளியை நல்லா வெளியேற்றி கொடுத்து நல்லா வந்து ஆஸ்மாவை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்தி கொடுத்து நல்லா ஆஸ்மாவை வந்து குணப்படுத்தியும் உங்களுக்கு கொடுத்துரும் தொடர்ந்து எடுக்கிறப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா ஆக்சி நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் நல்லா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நுரையீரலை வந்து நல்லா வலிமைப்படுத்தி கொடுக்கும் லங்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா வெளியேற்றி கொடுக்கும் நேச்சுரலாக நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய செய்கைகள் வந்து நம்மளுக்கு இந்த திப்பிலி பண்ணும் அதே மாதிரி நம்மளுக்கு மிளகும் திப்பிலியோட ஃபேமிலி தான் அது பண்ணும் நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்த மருந்துகள் தான் நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம் மருந்துகள் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஏன்னா எல்லா மருந்துகளையும் ப்ராப்பராக நாங்கள் வந்து சுத்தி பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி மருந்துகள் வந்து சேர்க்கக்கூடிய ரேஷியோஸ்ல தான் கரெக்டாக வந்து சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா மருந்துகளுக்கும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது அதனால பயப்படாமல் தைரியமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது இப்போ நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுக்கு மிளகு திக் திப்பிலி அக்ரஹாரம் அதிமதுரம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிற்றத்தை இது எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் நல்லா தூசி எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணிட்டு அதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேனில் கொல்ல சாப்பிட்டுவாங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியாயிடும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள்ல இதோட சேர்த்து நிறைய மூலிகைகள் இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்ல வீரியமாக அவங்களுக்கு கேட்கும் ஒன் மந்தில் நல்லா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சரியாயிடும் நோயே உங்களுக்கு சரியான மாதிரி தான் இருக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆகி இந்த ப்ராப்ளம் திரும்ப அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வராமல் இருக்கும் திரும்ப வராமல் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் ஒன்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கொஞ்சம் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போதுமே அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவே செய்யாது அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம்

சரி அரி அந்த இடம் நைட் தூங்கும் போதெல்லாம் எப்பவுமே அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு தொரிஞ்சா வந்து செடி செடிலா கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு சில நேரம் அந்த இடத்துல நீர் மாதிரியும் வருது டாக்டர் சரி ஓகே சோரியாசிஸ் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு மேல இருக்கா ஆமா ஓகே இப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கா டோட்டலா பாடி ஃபுல்லா இருக்கா காலுக்கு கீழே இருக்கு அப்புறம் அந்த முழங்கை சைடுல

எப்போதுமே வந்து பொடுகு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக விட்டுறக்கூடாது தலையில் பொடுகு வந்து நம்மளுக்கு பக்கு பக்கா நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாவே அதுவே நம்மளுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால தான் நம்மளுக்கு வருது பெரிய பெரிய பக்கா இருந்தே நம்மளுக்கு செதில் செதிலாக நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் அது என்னாகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஏற்பட நாலடைவில் நம்மளுக்கு கழுத்துக்கு கீழே காதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து இந்த முழங் முழங்கையில் முழங்கால் முட்டுகளில் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும் இன்னமும் நம்ம தொடர்ந்து சரிவராம நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம டோட்டலா நம்மளுக்கு வந்து பாடி ஃபுல்லா நம்மளுக்கு அங்கங்க நம்மளுக்கு பேச்சஸ் சின்ன சின்னதா நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அது வந்து நல்ல சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸோட சேர ஆரம்பிச்சிடும் சேர்ந்து அப்படியே விரிஞ்சு பெரிய பேச்சஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் சொரியாசஸ் ப்ராப்ளம் இப்போ இதுக்கு வந்து நல்லா செதில் செதிலா உதிருது அப்படின்னா வெட்பாலை இலை இலகி பார்த்தீங்கன்னா அது வந்து நடு நரம்ப மட்டும் நல்லா கீறிட்டு அதை வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து வச்சுட்டு இதை வந்து அதில் ஊற போடுங்க நல்லா ஒன்றா ரெண்டாக இடிச்சு கூட ஊற போடுங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நல்லா வெயிலில் வந்து நல்லா ஊற போட்டு போட்டு எடுக்கணும் நைட் டைம் அப்படின்னா உள்ளே தூக்கி வச்சுருங்க இதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து அதில் வந்து நல்ல அந்த இலையோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஆக ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணெயை வந்து நல்லா பாடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சொரியாட்டிக் பாய்ச்சஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லலாம் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செதில் உதிர்றது அவங்களுக்கு எல்லாமே சரியாகிடும் மேற்கொண்டு அந்த தடம் எல்லாமே சரியாகணும் சொரியாசஸ் வந்து முழுமையாக சரியாகணும் திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது ரீஅக்ரிவேட் ஆகக்கூடாது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகளும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சொரியாசஸ் வந்து அவங்களுக்கு முழுமையாக சரியாயிடும் சொரியாசஸ்க்கு மட்டும் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் இல்லாட்டி எயிட் மந்த்ஸ் அவங்களுடைய நோய்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு சிகிச்சை முறைகள் வந்து வேறுபடும் கரெக்டாக அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக சோரியாசிஸ்க்கும் சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம் நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது தொடர்ந்து நம்ம அடுத்த காலர் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க சார் நீங்கள் பேசுறது எங்களுக்கு சரியாக கேட்கல சார் கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க உங்கள் பேர் சொல்லுங்க இங்க இருந்து கால் பண்ணுறீங்க

சரி ஓகே சுகர் வந்து எப்போதுமே ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும் மாத்திரை எடுத்தும் சுகரை வந்து நீங்க கட்டுக்குள்ள வைக்காம வச்சிருந்தீங்க அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் என்னென்னலாம் வரும் அப்படின்னா கண் பார்வை குறைக்கிறது அதே மாதிரி கை கால் மத மதப்பு ஏற்படுறது கை காலில் வந்து புண்ணு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த புண் வந்து சீக்கிரமாக ஆறாது நம்மளுக்கு ரணம் மாதிரி ஆகி குழிப்புண் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் பொறையோடைய புண் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நரம்பு எல்லாமே நம்மளுக்கு தளர்ச்சிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் வலிகள் வந்து உடம்புல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னமும் நம்ம சரியா நம்ம இது பண்ணிக்காம சுகரை வந்து சரிப்படுத்தாமல் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரீனல் ஃபெயிலியரு லிவரை சுத்தி கொழுப்பு படுகிறது ஹார்ட்ல சைலண்ட் அட்டாக் மைல்டு அட்டாக் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறது இந்த மாதிரி உபாதைகள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்பட தான் செய்யும் அதனால தான் சர்க்கரை வியாதி வந்து வந்து ஒரு குறைபாடு தான் இந்த இன்சுலினுடைய செக்ரீஷன்ஸ் வந்து சரியா இல்லாத காரணத்தினால தான் நம்மளுக்கு ரத்தத்தில் ரத்தத்துல வந்து நம்மளுக்கு சக்கர அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிகரித்து காணப்படுறது அதிகரிக்கிற குளுக்கோஸ் தான் வந்து ஒவ்வொன்றையும் போய் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் தான் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிடும் அது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாமல் அது ரத்தத்தில் அப்படியே இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்மளுக்கு வந்து அழிவுபடுத்தி விட்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது கண் பார்வை ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் இதையும் நீங்கள் சரிவர கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா பார்வை வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் நல்லா உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கை கால் மரத்து போகிறதும் உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி சுகரும் வந்து நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் சிறு குறிஞ்சான்னு ஒரு செடி இருக்குது இது வந்து சர்க்கரை கொல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை மட்டுந்தாலும் நீங்கள் எடுத்து நல்லா ட்ரை பண்ணி வச்சு பவுடர் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்து காலையில் ஒரு தடவை மதியம் ஒரு தடவை நைட் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க டெய்லி வந்து எடுத்துகிட்டே வாங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் திரும்ப உங்கள் சக்கரையினுடைய அளவுகள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறஞ்சிருக்கும் கண் பார்வை வந்து ரொம்ப குறைபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல் எப்போதுமே வந்து எல்லாருமே வந்து ஆயில் நல்லெண்ணெய் வச்சு தான் நம்ம வந்து தலை மொழுகி குளிச்சுட்டு வருவோம் அதுக்கு பதிலா பசு நெய் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நல்லா கண் பகுதியில் வாரத்துல ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் வந்து கண் பகுதியில் நல்லா கண்ணை சுத்தி அதே மாதிரி நெத்தியில் சுத்தி கொஞ்சம் தலையில ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி உடம்பு முழுக்காவும் தடவி நம்ம ஆயில் பாத் மாதிரி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண் பார்வை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி மூக்கிரட்டை சாரணை இந்த மாதிரி கீரைகள் வந்து சமைச்சு சாப்பிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து சமைச்சு சாப்பிடலாம் கேரட் வந்து நல்லா சாப்பிடலாம் கேரட் வந்து எல்லாருமே வந்து மண்ணுக்கு கீழே விளையிறது அது வந்து கிழங்கு வகை அப்படின்னு நம்ம சேர்த்துடக்கூடாது கேரட் வந்து நம்மளுக்கு ரூட் தான் ரூட்டில் வந்து ரூட்டோட ஃபார்மேஷன் ரூட்டோட மாடிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு கேரட்டு கேரட் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கண் வந்து நல்ல ஒளி வந்து நல்லா கிடைக்கும் கண் வந்து நல்லா பார்வை வந்து நல்லா கூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பப்பாளி இருக்குது பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து ஒரு சிங்கிள் பீஸ்னால எடுத்துக்கோங்க இந்த விட்டமின் ஏச்சத்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்மளோட ஐஸோட ரெட்டினால வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு சொல்லி ஒரு பகுதிகள் இருக்கும் அதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது வந்து இந்த விட்டமின் ஏச்சத்துக்கள் தான் இதை நல்லா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து தெரிய ஆரம்பிக்கும் கால் எரிச்சல் கால் மத மதப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கால் எரிச்சல் மத மதப்புக்கு வந்து குங்க்ளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டோட ரசி ரெசின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து குங்குளியம் சொல்லக்கூடிய மரத்துல இருந்து வரக்கூடிய வழுஞ்சி வரக்கூடிய அந்த கம்மு அதை வந்து எடுத்து வச்சு நம்ம இளநீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம சுத்தி பண்ணணும் ஃபர்ஸ்ட் சுத்தி பண்ணதுக்கப்புறம் நல்லா அது வந்து ஒரு மாதிரி ஆகி உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு நல்லா அது வந்து ஒரு மாதிரி இலகி வரும் அது வரைக்கும் நல்லா சுத்தி பண்ணி அதை வந்து நல்லா காய வச்சு அதை இடிச்சுட்டு வ அதை இடிச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ஆகிடும் அது வந்து கழுந்த மருந்துகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கு இது உங்களால சரிவர செய்ய முடியல அப்படின்னா நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கை கால் எரிச்சல் மாதம் அதை இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சரியாயிரும் அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் முழுமையா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் சுகரையும் உங்களுக்கு வந்து நார்மல் பண்ணி கொடுத்து ஹெச்பிஏ ஒன் சி லெவலையும் உங்களுக்கு நார்மல் பண்ணி கொடுத்துருவோம் சர்க்கரை வியாதி வந்து இருபது வகையான வியாதி இருபது வகையான நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அந்த இருபது வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு தீரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்றபடியான சிகிச்சை முறைகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்கு தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இங்க இருந்து கால் பண்றீங்க

படப்படப்பு சரியாயிடும் அப்படி இல்லாட்டி அஞ்சு எதில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா செம்பருத்தி பூ நல்ல சிவந்த நேரம் செம்பருத்தி பூ ஹைபிரிட் வகை பூ அதெல்லாம் எடுத்துட வேண்டாம் சிவப்பா இருக்கக்கூடிய அஞ்சு எதல் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ நாட்டு செம்பருத்தி பூ சரியா அதை வந்து டெய்லி ஒரு ஒரு பூ இல்லாட்டி ரெண்டு பூ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் படப்படப்பு வந்து ஒன் வீக்ல சரியாயிடும் சரியா சப்போஸ் சரியாகலை அப்படின்னா ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் எங்களோட மருத்துவமனை இருக்குது அங்கே கூட நீங்கள் நேரில் போய் டாக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் ஒரு சில பேர்த்துக்கு ஹார்ட் வந்து வீக்காக இருக்கலாம் இல்லாட்டி ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில் ஃபைபர்ஸ் ஏதாவது வீக்காக இருக்கலாம் ஹார்ட்டில் சரியாக கண்டிஷன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம் ஹார்ட்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள்னால கூட நம்மளுக்கு வந்து படப்படப்பு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த இதெல்லாமே வந்து நம்ம நாடி பார்த்து நம்ம ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஒரு க நேரில் கூட நீங்கள் போய் பாருங்கள் சரி வரலை அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கவாதம் பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பக்கவாதம் அப்படிங்கிறது எந்த வயதினருக்கு ஜாஸ்தியாக வரும் மேம் இதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போ பக்கவாதம் மோஸ்ட் ப்ராப்ள பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயசு ரொம்ப தான் நிறைய பேர்த்துக்கு வருது ரொம்ப ரொம்ப தூங்காம கண்டினியூஸாக தூங்காம ஒரு மூணு நாள் தூங்காம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க நாலஞ்சு நாள் தூங்காம இருக்காங்க இல்ல ஒரு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் இருபது நாள் கிட்ட தூங்காம நைட்லாம் தூங்காமல் தூங்காம ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான வேலைகளை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து இயர்லி ஏஜஸ்லேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிது பக்கவாதம் அதே மாதிரி நம்மளுக்கு எப்போதுமே நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரை தொடர்ந்து சுகரை தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதிகளை தொடர்ந்து அதுக்கு தான் நம்மளுக்கு பக்கவாதம் வரும் பெரும்பாலும் வந்து அபவ் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி அந்த ஏஜ் ரிலேட்டட் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர்த்துக்கு வரும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வருது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா முழுப்பு முழுக்க அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் நம்மளுக்கு வரும் ஓகே தொடர்ந்து பேசலாம் மேம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சரிங்க சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்ன வயசாகுது சார் உங்களுக்கு சரிங்க சார் என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க

ஆல்கஹால் வந்து ஸ்பிரிட் தானே அதை வந்து அப்படியே வயிற்றுக்குள்ளே ஊற்றினோம் அப்படின்னா என்ன பண்ணும் புண்ணு தான் ஆகும் வயிறு ஃபுல்லாக புண்ணாகிறப்போ என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்து வயிறு எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆல்கஹால் எடுத்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா லிவர் வந்து நம்மளுக்கு பாதிக்கும் இல்லையா லிவர் பாதிச்சதுன்னா டைஜஷன் எப்படி நம்மளுக்கு நடக்கும் வயிற்றுல வந்து நம்மளுக்கு கல்லை கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கும் வயிறு உப்புசம் அது மாதிரிலாம் இருக்கும் சரியா அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணுங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அல்கொஹால்னால நம்மளுக்கு புண்ணு வயிறு புண்ணு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் லிவர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செயல்திறன் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் இதை வந்து சரி பண்ணிடலாம் இப்போ எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஆல்கோஹால்னால நம்மளுக்கு வந்து ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மருந்துகள் கொடுத்து நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம சரி பண்ணலாம் எப்படி அப்படின்னா நம்ம வந்து லிவரை வந்து நல்லா அதனுடைய செயல்திறனை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தணும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்குது அப்போ அந்த லிவரை வந்து நம்ம நல்லா ஸ்டிமுலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கரிசலாங்கண்ணி கீழாங்கண்ணி வந்து இந்த மூலிகைகள் வந்து நம்மளுக்கு முழுமையான லெவலில் நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது இதோட நம்மளுக்கு வந்து பீட்ரூட்டு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து லவங்கம் லவங்கப்பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து லிவருக்கான ஒரு டானிக் வந்து இருக்கு அதை கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க அதுல கருவேப்பிலை கண்டென்ட் இது மாதிரி நிறைய மூலிகை மருந்துகள் வந்து அதுல சேர்ந்து லிவருக்கு வந்து டானிக்கா வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதை கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து அல்கோஹால்னால லிவர்ல வந்து எந்தாவது பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அது வந்து முழுமையாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும் லிவர் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா புதுமையாக நல்லா ரெஜுவனேட் ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நம்ம அல்சருக்கும் சிகிச்சை முறைகள் வந்து இருக்கு கொஞ்சம் க்ரானிக்காக இந்த மாதிரி அல்கோஹால் அடிக்ட் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்லாவே சிவியராக தான் அல்சர் இருக்கும் புண்ணு வந்து நல்லாவே உருவாகி தான் இருக்கும் அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அல்சரும் உங்களுக்கு சரியாயிடும் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் உங்களுக்கு இருக்காது இந்த வயிறு உபசமும் உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிரும் ஏன்னா கொஞ்சம் ஆல்கோஹால் அடிக்ட்ஸ் எல்லாமே வந்து சிவியரா இருக்கிறதுனால தான் நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மிதமான அல்சர் மைல்டான அல்சர் எல்லாமே வந்து நீங்க வீட்லயே நீங்க சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப காரம் சார்ந்த உணவுகள் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு எடுக்க வேணா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அது மேலும் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து புண்ணை வந்து மேலும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு டாக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து தான் சிகிச்சை கொடுப்பாங்க மூலிகை மருந்துகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது எந்த ஒரு பக்க விளைவையும் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படுத்தாது மருந்துகள் எல்லாமே சர்டிஃபிகேட்டோட லைசன்ஸோட முறையாக க்ளீனாக சுத்தி முறை பண்ணி தான் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துகளையும் நல்ல பலமான மூலிகைகள் தான் நம்ம சேர்த்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல நோயை வந்து எதிர்த்து விரட்டக்கூடிய சஞ்சீவி மூலிகைகள் அதே மாதிரி காயக்கற்ப மூலிகைகள் எல்லாமே வந்து நம்ம சேர்த்து தான் மருந்துகளை வந்து தயார் பண்றோம் காயக்கற்ப மூலிகைகளோட பயன்கள் என்ன அப்படின்னா நம்ம அதை வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கிறப்போ நம்மளுடைய உடம்பு வந்து நல்ல கல் மாதிரி ஆகும் நல்ல வலிமையாக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து நிறை திரை மூப்பு வந்து நம்மளுக்கு தடுக்கும் ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நோயையும் நம்மளுக்கு குணப்படுத்தி கொடுக்கும் என்றுமே நம்மளுக்கு வந்து இளமையா நம்மளுக்கு இருக்க வைக்கும் நம்ம வந்து பாடியில வந்து எந்த ஒரு நோயும் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வராத அளவுக்கு நம்மளுடைய உடம்ப நம்மளுக்கு வலிமையாக்கி கொடுக்கும் வயது வந்து வயோதிகம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ஆகறத வந்து நம்மளுக்கு தடைபடி தடைப்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு காயக்கற்ப மூலிகைகள் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து விளைவிக்குது அதை வந்து நம்ம சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு எங்காகவும் மருந்துகள் எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஃபீலிங் வந்து ஏற்படுது இது எல்லாமே இந்த மூலிகையினுடைய அற்புதங்கள் தான் இந்த தொடர்ந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பா வந்து எந்த ஒரு வியாதில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அதே மாதிரி நம்ம உடம்ப வந்து நல்லா இளமையாவும் வச்சுக்கலாம் நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளோட செயல்திறன் வந்து நம்ம அதிகப்படுத்தியும் வச்சுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம் இப்போ பக்கவாதம் பத்திதான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ பக்கவாதம்ல பாத்தீங்கன்னா இப்போ ரைட் சைட்ல வந்ததுன்னா ஆபத்து இல்ல சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் லெப்ட் சைட்ல வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த சைடு வந்தாலுமே ஆபத்து தானா இல்ல எப்படி எந்த சைடு வந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு நம்மளுக்கு பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்பட்டது ரைட் சைடு வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா எதனால் ரொம்ப டேஞ்சர் சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ட்னுடைய பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஹார்ட் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதுவும் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்டீனோசஸ் நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிக்கும் ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு தடைபட ஆரம்பிக்கும் அதனால தான் கொஞ்சம் லெஃப்ட் சைடு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகே ஓகே மேம் ஸோ இதனால தான் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் இந்த பக்கம் அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆக முடியுமா மேம் அதை பற்றி ஷார்ட்டாக மட்டும் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் அவங்க வந்து கரெக்டாக தொடர்ந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் உள்ளே கொடுப்போம் அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கு கிளாட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த கிளாட்ஸை கரைக்கக்கூடிய மருந்துகள் வந்து கொடுப்போம் கூடவே சேர்த்து அவங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி வர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுத்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுடைய கை ஃபங்க்ஷன்ஸு கால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறப்போ நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க கை கால் அசைக்க முடியாதவங்க கை கால் அசைப்பாங்க வாய் பேச முடியாதவங்க பேச்சு குளற இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக அவங்களுக்கு படிப்படியாக வர ஆரம்பிக்கும் இறுதியில் அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை நல்லா செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க நடக்கிற அளவுக்கு நல்லா ஸ்டெபிளைஸா ஆகி வந்துருவாங்க மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்காக எஸ் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்